நான் எப்படி பிறந்தேன்னு ஒரு கதை இருக்குது. எனக்காக கட்டிய ஒரு கோவில் இருக்குது. தன் காதல் கணவர் பீட்டர் பாலின் பிறந்த நாளை வனிதா விஜயகுமார் சூப்பராக கொண்டாடியுள்ளார். நள்ளிரவில் குட்டீஸ் கேங்குடன் சேர்ந்து கேக் வெட்டியிருக்கிறார்கள். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வனிதா சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். விடுந்த பிறகு காரில் பிக்னிக் கிளம்பி சென்றனர். கொரோனா வைரஸ் பிரச்சனையால் வீட்டிலேயே முடங்கியிருப்பதால் பீட்டரின் பிறந்தநாள் அன்றாவது ஒரு சேஞ்சுக்கு காரில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று சாப்பிட்டிருக்கிறார்கள். காரில் அமர்ந்து சாப்பிட்டதை வீடியோ எடுத்து ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார் வனிதா. அவர் இன்ஸ்டாகிராமில் மேலும் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் வனிதா விஜயகுமார் கூறியிருப்பதாவது, நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தோம், ஆனால் முடியவில்லை. நான் பிறந்த ஒரு கோவில் இருக்கிறது. நான் எப்படி பிறந்தேன் என்று ஒரு கதை இருக்கிறது. எனக்காகவே கட்டிய ஒரு கோவில் இருக்கிறது. அதை ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுகிறேன். அது முத்து மாரியம்மன் கோவில். இரவு 9:30 அந்த கோவிலை திறந்து எங்களுக்கு தரிசனம் கிடைத்தது. லாக்டவுனினால் இத்தனை நாட்கள் பூட்டியிருந்த கோவிலில் எங்களுக்காக பூஜை நடந்தது. தரிசனம் கிடைத்தது. அம்மனை வந்து ஆசிர்வதித்தார்கள். அது அழகான ஃபீலிங் என்று தெரிவித்துள்ளார். வனிதா வெளியிட்டுள்ள வீடியோவை பார்த்த அவரின் ஆதரவாளர்கள் கூறியிருப்பதாவது, உங்கள் முகத்தை பார்த்தாலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பது தெரிகிறது. அடுத்தவர்கள் பேசுவதை எல்லாம் கண்டுகொள்ள வேண்டாம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்த பொறாமையில் பேசுகிறார்கள். பீட்டர் பால் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்கிறார் என்பது தெரிகிறது. பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருங்கள். சட்டப்படி பீட்டர் பாலுக்கும் எலிசபெத் ஹெலனுக்கும் விவாகரத்து கிடைக்கும். நீங்கள் யார் வாழ்க்கையும் கெடுக்கவில்லை என்றனர். வனிதாவின் வீடியோவை பார்த்த சமூக வலைதளவாசிகளோ, குஷ்புவுக்கு கோவில் கட்டியது தெரியும், உங்களுக்கு கோவில் கட்டிய விஷயம் தெரியாதே, அது என்ன நீங்கள் பிறந்த கதை என்று தான் சொல்லுங்களேன். கொரோனா வைரஸ் பிரச்சனை நேரத்திலும் ஜாலியாக இருக்கும் ஒரே ஆள் நீங்கள்தான் வனிதா என்று தெரிவித்துள்ளனர். பீட்டர் பாலுக்கும் அவரின் முதல் மனைவியான எலிசபெத் ஹெலனுக்கும் இன்னும் விவாகரத்தாகவில்லை. இந்த நிலையில் தன் புருஷன் தனக்கு வேண்டும் என்று ஹெலன் பேட்டியில் தெரிவித்துள்ளார். 7.5 ஆண்டுகளாக கணவர் இருக்கிறாரா இல்லையா என்று கண்டுகொள்ளாமல் இருந்த ஹெலனுக்கு பீட்டர் பாலை நான் திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் அவர் கண்ணுக்கு தெரிகிறாரா என்று வனிதா கேள்வி எழுப்பினார். பீட்டர் பால் ஒரு பொம்பளை பொறுக்கி குடிகாரர் என்று எலிசபெத் ஹெலன் தெரிவித்துள்ளார். அப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கி கணவர் மீண்டும் தன்னிடம் வர வேண்டும் என்று ஹெலன் ஏன் கேட்கிறார் என வனிதா கூறியுள்ளார். பீட்டர் பாலுக்கு குடிப்பழக்கமே இல்லை என்று வனிதா தொடர்ந்து கூறி வருகிறார். தங்கள் திருமணத்தின் போது கூட பீட்டர் பால் ஷாம்பேன் குடிக்காமல் ஒயிட் வைன் தான் குடித்தார் என்றார் வனிதா. ஆனால் பீட்டர் பாலுக்கு குடிப்பழக்கமும் பெண்கள் பழக்கமும் இருப்பதாக அவரின் மகன் ஜான் எட்வர்டும் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.